பெப்பர்ஸ் டிவியில் நலம் காக்க நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் நிச்சயமாக முக்கியமானவைதான். இப்படி முக்கியமான இந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வாரந்தோறும், அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும், ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை மூலமாக ஒவ்வொரு சிறப்பு மருத்துவர் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு தெளிவுகளையும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலையும் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க, டாக்டர் பவ்யா அவர்கள். இன்னைக்கு நம்ம பேச போறது அலர்ஜி ஆஸ்மா பத்தி தான். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே. அலர்ஜி ஆஸ்மாங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப காலநிலை கிளைமேட் இருக்கு, நிச்சயமா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையா அமைந்துட்டு. இது ஒரு குறைபாடா நோயா, இது எல்லாருக்கும் வருமா, இல்லைன்னா ஆஸ்மா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடுமா? இல்லை, இப்போ பொதுவாகவே வந்து இப்போ நம்ம அலர்ஜின்றது ரொம்ப காமனான பிரச்சனையாக இருக்குது. எல்லாருமே இப்போ இந்த சீசனில் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ பொதுவாக அலர்ஜின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது என்னென்னா, இப்போ வெளியிலேருந்து வந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் சஸ்டன்சஸ், ஏதாவது தூசோ இல்லை புகையோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம விஷயங்களை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சுவாசிக்கும் பொழுது, இன்ஹேல் பண்ணும் பொழுது நம்ம உடம்பு உள்ளே இருக்கிற இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் சென்சிட்டியை தான் வந்து அலர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எல்லாருமே தான் வெளியில் போவாங்க வருவாங்க, பட் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்காது. யாராவது ஒருத்தர் மட்டும் திடீர்னு வெளியில் போன உடனே தும்மல் தும்புவாங்க டஸ்ட் பட்ட உடனே. ஸோ அப்போ அவங்க வந்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக இருக்காங்க, ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பேஷண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை தான் வந்து நம்ம அலர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஒரு நம்மளுடைய உடம்புடைய இம்யூன் சிஸ்டமில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அலர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பட்டியல் போட்டுட்டே இருக்கலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கு. சோ நம்ம பொதுவாவே வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட அலர்ஜி அப்படின்றதுதான். சோ அலர்ஜியே வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுன்னா அது ஆரம்ப கட்டம், இனிஷியல் ஸ்டேஜ்னு தான் சொல்லி சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது அலர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன விதமான சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் அதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு பாதிக்கப்படுறது, கண்ணு எரிச்சல் வர்றது, சரி, கண்ணுலேருந்து நீர் வரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு இருக்கிறது, தொடர்ந்து தும்மல் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ ரன்னிங் நோஸ்னு சொல்லுவாங்க, மூக்குலேருந்து தண்ணியாக கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கிறது வந்து நம்ம அலர்ஜின்னு தான் சொல்லுவோம். ஸோ அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லி டயக்னோசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்றீங்க நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இதுன்னு சொன்னீங்க. அப்போ கிராமப்புறத்தில் இருந்து வர்றவங்களுக்கும் அவங்க வந்து நகர்ப்புறத்தில் ஷிஃப்ட் ஆகும் போதும் அவங்களுக்கு நிச்சயமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இடத்துலேயே ஒரு பிரச்சனையாக அமையுமா? இல்லை, கண்டிப்பாக இது இருக்குது. இப்போ நம்ம பொதுவாகவே வந்து இந்த கிராமப்புறம் நகர்ப்புறம் அந்த மாதிரி பிரிக்கிறத விட, ஸோ இது வந்து அவங்கவுங்களுக்கு உண்டானது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த இம்யூனிட்டின்றது அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறது தான் இல்லையா. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புக்கு உண்டானது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து எதுவுமே இருக்காது, அந்த சிம்டம்ஸ் குழந்தையிலேருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. திடீர்னு தான் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 20 வயசுலையோ இல்லை 25 வயசுலையோ அந்த மாதிரி திடீர்னு தான் ஏற்பட்டிருக்கும். திடீர்னு தும்மல் இருமல் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கும். ஸோ அப்போலேருந்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு அந்த மாதிரி ஏதோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அந்த இருக்கிற இடம் அப்போ சேஞ்ச் ஆஃப் அந்த இது இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வீட்டில் அந்த கிராமப்புறங்கள் இருக்கிறப்போ நல்ல இயற்கையான காற்று அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம், பட் இங்கே திடீர்னு சேஞ்ச் ஆனவுடனே அந்த சேஞ்ச் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதோ இல்லை டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த விஷயம் இருக்கும் பொழுது அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியும். அடாப்டபிலிட்டி கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்கிறதுனால கூட அவங்க திடீர்னு பாதிக்கப்பட்டிருக்கலாம். தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு நேர் பார்த்துருவோம். டாக்டர் வணக்கம், நலம் காக்க பேச்சுமே இங்கே நினைக்கிறீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. மேடம் கார்த்திக். மேடம் கார்த்திக் பேசுறேன், பாலக்கோடுல இருந்து. சரி, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. மேடம் நாங்க வந்து வெயில் நடந்து போனா உடம்புல எரியுற மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. வெயில்ல நடந்து போனா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு அந்த எரியுற மாதிரி இருக்குது. என்ன தொந்தரவு உங்களுக்கு இருக்கு? எந்த தொந்தரவும் இல்ல, அந்த உடம்பு வெயில் நடந்து போனா மட்டும் எரியுற மாதிரி இருக்கு ஸ்கின் மட்டும். ஆஹா, ஓகே. ஸ்கின் உங்களுக்கு எரியுற மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க மேடம். வெயில்ல போனாங்களா? ஆமாங்க மேடம். சரி சரி, மத்தபடி வேற எதுவும் அறிகுறிகள் ஏதாவது இருக்குங்களா? வேற எதுவும் இல்லைங்க மேடம். சரி, ஓகே. இல்ல ஒண்ணு இல்ல, இப்போ வெயில்ல போனா உடம்பு எரியுது அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இது வந்து அலர்ஜின்னு கூட எடுத்துக்க முடியாது. இது ஒரு வகையான இப்போ ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருந்துச்சுன்னா கூட வெயிலில் வந்து இந்த மாதிரி அரிப்பு ஏற்படுதோ இல்லை வேற ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ அலர்ஜினா நமக்கு அந்த சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட அலர்ஜிகளோ தும்மல் இருமல் வர்றது அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இவங்க வந்து வெயிலில் போனால் உடம்பு எரியுது, தோல் எரியுது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ தோலில் சருமம் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இருக்கு இல்லையா, ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸில் கூட
இந்த மாதிரி இந்த சன் ரேஸ் எதுவும் ஒத்துக்காம இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்போ எரி வெயில போனாலே எரிச்சல் இருக்கிறதோ அரிப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது வேற வகையான அலர்ஜின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம அதை ஆரம்ப கட்டத்திலேயே மருந்து மாத்திரைகள் எடுத்து அதை முறையில் ட்ரீட்மெண்ட் ஏதோ எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை படிப்படியாக சரி பண்ணிக்கலாம். இப்போ நுரையீரல் சம்பந்தமான இந்த அலர்ஜி சொல்றீங்களே, இதுக்கு சிகிச்சை முறை ஹோமியோகேரில் எப்படி இருக்கு? இப்போ எங்களோட ஹோமியோகேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்து இப்போது அந்த மாதிரி ஆஸ்மா சிம்டம்ஸ் வந்து எவ்வளோ நாளாக அந்த சஃபர் ஆகுறாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னென்ன இருக்கக்கூடும். இப்போ பொதுவாகவே நம்ம ஆஸ்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும், ஸோ இப்போ ஆஸ்மானுடைய முதல் நிலைன்னு பார்த்தோம்னா நம்ம அலர்ஜி தான். அலர்ஜிலேருந்து ஆரம்பித்து தான் படிப்படியாக வந்து அது ஆஸ்மாவாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அலர்ஜியில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் சொன்னோமோ, தும்மல் வரது, இருமல் வரது, மூக்கடைப்பு இருக்கிறதோ சரியில்லை, கண் எரிச்சல், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அலர்ஜின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ இதெல்லாமே வந்து நமக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மட்டும்தான் பாதிக்கப்படும், அதாவது கண்ணு மூக்கு வாய் தொண்டை பகுதிகள் மட்டும்தான் பாதிக்கப்படும். ஸோ இப்போ நம்ம ஆஸ்துமான்னு சொல்லும்போது நுரையீரல் பாதிக்கப்படும். ஸோ என்ன நாளடைவில் நம்ம இந்த பிரச்சனை நமக்கு வருஷ கணக்கில் இருந்துகிட்டே இருக்கோ, இல்லை வந்து நம்ம அதுக்கு சரியான சிகிச்சை முறை எதுவுமே ஒழுங்காக எடுத்துக்கல அப்படின்ற பொழுது இந்த நோயோட தன்மை ரொம்ப சிவியர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து கீழே இறங்கி இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ சளின்றது வெளியில் வந்துகிட்டே இருக்க ரன்னிங் நோஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, பட் ஆனால் நாளடைவில் அது என்ன ஆகணும், தொண்டை வழியாக வந்து சளியெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவாங்க, சளி நம் ஒரு சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க சளி உள்ளுக்குள்ளே இறங்குது, உள்ளே இறங்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி சளி உள்ளுக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குன்ற பொழுது சளியெல்லாம் என்ன ஆகுறது, உள்ளே போய் நிறைய சேர ஆரம்பிச்சிடும், ரொம்ப கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சிடும் பொழுது உள்ளே அந்த சளி ரொம்ப சேர்ந்துக்கிட்டோம், ஒரு மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி உண்டாகி மூச்சு திணறல் வந்துடும். ஸோ அடைக்கிற மாதிரி ஆகிடும், போய் நம்ம சுவாச அந்த இருக்கும், ஆமாம் ரெஸ்பிரேட்டரி டியூப்ஸில் போய் சளி நிறைய சேர்ந்துருச்சு, ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அந்த மாதிரி மூச்சு திணறலை தான் வந்து நம்ம வீசிங் பிரச்சனைன்னு சொல்கிறோம். அஸ்மாவில் ஃபஸ்ட்டு சிம்டம்ன்றது பார்த்தீங்கன்னா வீசிங் தான். ஸோ அப்போ தொடர்ந்து இருமல் வருது, ரொம்ப மூச்சு வாங்குறது, கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குறதோ, ஒரு மாதிரி செஸ்ட் டைட்னஸ், நெஞ்சு இறுகிற மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்தாலே ஆஸ்துமானுடைய சிம்டம்ஸ் தான் இதெல்லாம்.